வாழ்க்கையில நானே மண்ணலி போட்டேன். அவதான் அழறா, இவையே அழறா. சேதுவை நம்பி அக்கா ஏமாந்து போயிட்டான்னு நீயும் அழறியாமா? இல்லப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூடி வந்தாரோ அன்னைக்கு என் மனசுலயும் கூடி வந்துட்டாரு. யாருமா? சேதுப்பா. நம்ம சேதுவா? நம்ம சேது இல்லப்பா, என் சேதுப்பா. உனக்கு என்ன ஆச்சுமா? நீயும் ஏன் அழுகுற? போட்டு திருப்பி வந்து அச்சாலும் அடிப்பா. துணி நிறையுது. இப்படி இல்லாம அடிக்கிறது என்ன தர? கொஞ்சம் அழகு கம்மி ஆயிடுச்சு மாமா. இந்த நேரத்துலயுமா? இருக்கட்ட மாமா. என்னமா இருக்கிற நீ? ரொம்ப அழகா இருக்க. நம்ம கிட்ட திரும்ப மாட்டாமலா பேருவா? ஐயா ஐயா ஐயா, நம்ம இவ்வளவு மூச்சு ஓடி வர, நம்ம சின்னையா பண்ற கூத்த நீங்களே வந்து பாருங்க ஐயா. ஐயா நா, இது எப்ப பார் கோயிலே கோர் சொல்லனே இதுனா ஏவன கொஞ்சல நம்ம கோமா. அப்படியே என்ன கொஞ்சிட்டாலும் அவர் என்ன கூத்து பண்ணிருக்கார் நீங்க வந்து பாருங்க ஐயா. வாங்க ஐயா நீங்க. ஏய் போடே போ. தொட்டு பார்த்தது தப்பா. கொலகார வீட்டுல கொலகாரி சும்மா ஜிங்கி ஜிங்கி ஜிங்கினா ஆடி பாருங்கண்ணா. குழந்தையா இருக்கும் போது அழக அப்படியே மெயின்டைன் பண்றால வெள்ளக்கார தோத்தால. ஏய் குழந்தை, ஏய் ஏய் விளக்கண்ணா, இங்க வா. லா 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 லா. நான் சொல்றேன். அட நான் தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுங்க பா. சின்னையா தனலட்சுமின்ற பொண்ணு கிட்ட காதல் வந்து போட்டாரு. சூப்பர் தம்பி. நடக்காது, ஒரு காலம் நடக்காது. நோ நேவர். ஒய் ஒய், ஏன் நடக்காது? நான் லவ் பண்ண கூடாதா? டெல் மீ குயிக். தம்பி, நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னாங்க நம்ம மூணு பேரும் ஒத்துமையா இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவ நம்ம உறவ பிரிச்சிருவாங்க. கல்யாணம் வேண்டாம். நம்ம ஒரு ரூபா கையில் வர சிங்கம் நம்மள பிரிச்சிருவாங்க. கோயிலா சொல்ல சும்மா இருந்தேன். தம்பி குழந்தை, நமக்கு குழந்த ஆசை வரக்கூடாதுதா? நம்ம அம்மா முதல்ல பிறந்த அண்ணனுக்கு பச்சை குழந்தைன்னு பேர் வச்சாங்க. நடுவில் பிறந்த எனக்கு குழந்தைன்னும் அப்ப பிறந்து கையிலே இருந்த உனக்கு கை குழந்தைன்னு பேர் வச்சுட்டு ஓ அழகில புரிச்சு போய் அப்படியே செத்துட்டான். தம்பி புரிஞ்சுக்கோடா, இனி நம்ம எல்லாருமே குழந்தைதானா? நான் பேரை மாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். தம்பி இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கிறேன். என்ன சொன்னாலும் நடக்காது. தனலட்சுமி எனக்கு கிடைக்கலன்னா உங்க ரெண்டு பேரை கத்தி எடுத்து.
குத்திட்டு நான் மர்டர் பண்ணிக்குவேன். ஐயோ நிறுத்துங்க. சின்னையாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். உங்களை மாதிரி மொட்டை பையனாவே அவன் இருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணாமா? அவனுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கல, உங்க ரெண்டு பேரையும் நானே கொலை பண்ணுவேன். சபாஸ்ரா கோதாண்ட சபாஸ்ரா. தம்பி நீ சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறாண்டா. நடுவுல இந்த குழந்தைக்கு ஒரு அட்டகாசமான கல்யாணம் நடத்துறாண்டா. ஓ லவ்லி 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 ப்ரோ. வாழ்க்கையில நடந்த சோகமான சம்பவங்களை கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. எல்லாருமே இருந்து யாருமே இல்லாத அனாத போல படிப்ப முடிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கு ட்ரெயின்ல வந்தப்ப நாங்க ஊரே ஏமாத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். வேற வழி இல்லாம இந்த தப்ப செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருக்க. வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? இந்த மாதிரி கதை சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? கதையா? ஆமாமா, நேத்து ஜெயா டிவில பார்த்த படத்தோட கதைய சொல்றான் இவன். இனிமே மூஞ்சில முழிக்காத. மது மது. டேய் என்ன மாதிரி பசங்கடா நீங்க! கொஞ்ச நேரத்துல ஆறு நாளே அழ வச்சிட்டீங்க. மரியாதையா போயிடுங்க இங்க இருந்து. நீங்களும் இன்னொரு ஒரு தடவை செருப்பகல்ட்டி அவனை அடிக்கிறதா இருந்தா கூட அடிங்க. ஆனா நாங்க ஏன் இப்படி ஆனோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அடிங்க.
சென்னைக்கு நாங்கள் வந்தோம். எங்கள் கையில் 5 பைசா கூட கிடையாது. இருக்கிற எல்லா டீ கடையிலையும் கடை வாங்கி தான் டீ குடிச்சோம். சாரி, ஒரு நாள் திருட ஓடுறான் பிடிங்க பிடிங்கன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னங்கள் பெடலில் அடிக்க ஓடித்த ஓடி வரான். அவன் பின்னாடி பரிதாபமாக ஒரு பொம்பளை பிள்ளை கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக நான் அப்படியே ஏர்ல ஜம்ப் பண்ணி அவனை லபக்குன்னு இப்படி பிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சா ஏது நினைச்சா தெரியல. அவன் கை 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 கையில் இருக்க மோதிரத்தை கழட்டி ஏன் வரல மாட்டி விட்டு ஓடிட்டான் அந்த புண்ணியவன். அதை விற்றதில் 20,000 கிடச்சிச்சு. அப்புறம் 1 மாதம் செம்ம ஜாலியாக போச்சு. அதுக்கப்புறம் இட்லி வாங்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கு. அப்போதான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரே வழி திருட்டு தான் முடிவு எடுத்தோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது போது இட்ட வரைய முடியாது. நாலா அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளாக இருக்க வேண்டியதுரா மச்சி. என் கதை ஒர்க் அவுட் ஆச்சு நினைக்கிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கட்டி பிடிச்சி உமா குட்டி. இன்னொரு தடவை இந்த எருமையை கூட்டிட்டு சினிமா கதை சொல்ல வந்த இந்த அடி உனக்கு விழும். வாடி போலாம்.